ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சக்தி விளாக்ஸ். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இது நம்மளுடைய செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் வந்து அந்த ஸ்டிக்கரிங் பண்ண போனப்போ நம்ம மாற்றி வேறு கடைக்கு போனது, ரீகன் நம்ம வேறு இடத்துக்கு கூட்டு போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங் பண்ணுறது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் நான் இதை காமிச்சிருக்கேன். சரிங்களா, என்ன ஸ்டிக்கரிங் பண்ணோம், எப்படி பண்ணோம், எவ்வளோ பாச்சு, என்னென்ன பண்ணிருக்கோம் அதெல்லாம் காமிச்சிருக்கேன். சரிங்களா, நிறைய பேசணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும். சரியா, வாங்க வீடியோ பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன சிம்பிள் செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் முதலே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் வீட்லேயே. நெட்லலாம் சர்ச் பண்ணி ஆக்சுவலாக என்ன ஸ்டிக்கரிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம நேமுடைய ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம ஸ்டிக்கரிங்காக பண்ண போகிறோம். எஸ்கேன்னு சக்திங்கிறது எஸ்ஏகேங்கிறது நான் வந்து எஸ்கேன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன். நம்ம வந்து சொன்னோன்னே அவங்க எடிட்டிங் இதெல்லாம் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கான மிஷின் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே உடனே எனக்கு தெரிஞ்சது மொத்தமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்ல ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஆகிட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தடவை ஃபுல்லாக அந்த தழும்பு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டுறேன்னாங்க. அந்த பிளாக் மேலேருந்தே ஒட்டலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பண்ணேன். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா, டிஃப்ரென்ஸே தெரில, ஒரு தனி இது டிஃப்ரென்ஸே தெரில. இப்போ ஸ்டிக்கரிங் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நான் உண்மையிலேயே ரொம்ப பொறுமையாக நீட்டாக ஒட்டினார். குறையெல்லாம் ஒரு குறையில நம்ம ஃபைனல் அவுட் புட் இது தான் நம்ம ஸ்டிக்கரோடது. சரிங்க, ஓரமாக வாங்க, கட்டிட்டு போயிடுவோம். போல ஆமாம், அதான் ஓரமாக வாங்கண்ணா, அதனால தான் அதுக்கு எப்படி வராமல் பாருங்க. பார்க்குள்ளே வந்து போயிடலாம். அப்படியா, ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அந்த செகண்ட் பார்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன். ரொம்ப நாளாக எனக்கு இந்த பேர் இந்த மாதிரி டிசைனில் எழுதணும்னு ஆசை. இங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, குறையெல்லாம் சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகம், 200 வாங்கிட்டார் இதுக்கு. 200 கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அது மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, ஒர்க் வைஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ நல்ல ஒர்க் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாம் தாராளமாக, ஓகே தான். இந்த வெளிச்சத்துக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் ஸ்டேங்கிறது. எனக்கு இப்போ மேலே பார்க்குறக்கே பிடிக்கல, கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்ருக்கேன். ஓஹோ, பயங்கரமான இடத்துல நிற்கிறோம். ஆ, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுதான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னா. இதெல்லாம் எனக்கு மனப்பாடம். இதெல்லாம் பேரிங்கு டிம்கன்னு எஸ்கேஃப்னு, எஸ்கேஃப்ங்கிறது ஒரு காலத்தில் பேரிங் பேர் தெரியுமா? ஆமாம், இப்போ நானே நம்ம சேனலில் எஸ்கேஃப்னு தான் வச்சுருக்கேன். டிம்கன்னு கோயோ இந்த மாதிரி நிறைய பேரிங் இருக்கும் இங்கே ஃபுல்லாக. நிற்கிறவங்க யாரும் தெரில, தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது பேசுகிறேன். கிராஸ் இதெல்லாமே இதுதான், கோயோ தான். சரி, கோயோ சரி, பேரிங் தான் கோயோ. இதெல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு இது. நேரம் தட்டியிருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன சிக்னல் போடுறக்கு முன்னாடி ரீகன், என்ன சிக்னல் போடுறக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டானுங்க? நானும் பார்க்காம வந்துட்டேன் சிக்னலை. சிக்னல் போடுறக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டோம். என்ன இது சர்ச்? இது ஓ, நியூ இயர் முடிகிற வரைக்கும் ஃபுல் லைட்டிங்ஸ் தான் இல்லையா? நியூ இயர் முடிகிற வரைக்கும் ஃபுல் லைட்டிங்ஸ் தான். ஆமாம், கண்டிப்பாக நியூ இயர்க்கு என்ன கூத்து நடக்க போகுது தெரியல. ஆனால் கமிஷனர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராமா, நைட் ரைடு எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போனால் செதுக்கிடுவாங்க, கட்டிடுவானுங்க. வெளியே வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறோம்னா அடி தான், அடி தான், லத்தி சார்ஜ் தான், லத்தி சார்ஜ்.
ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்கேங் இருக்கிறது. நான் உங்களுக்கு ரீசன் வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் தெளிவாக காட்டுறேன். இன்னும் நிறைய ஸ்டிக்கரிங் மட்டும் இல்லாமல் வண்டிக்கும் நிறையா பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதுவும் வாக்காக நம்ம வரும். இதுக்கு மேலே வேறு என்ன பேச. அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க் இருக்குது இல்லைங்களா, பார்க் பக்கத்தில் இருக்குது. பார்க் எங்கேன்னா நம்ம உப்புளிப்பாளையம் சிக்னல் இருக்குது, ஜெயச்சந்திரா நம்ம பழைய ஆஃபீஸ் காட்டுவோம்ல, ஜெயச்சந்திரா பேரிங்ஸுக்கு பக்கத்து கட்டில் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அவங்க ஒர்க் சூப்பராக இருக்குது. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது, நல்லா இருந்தது. அதனுடைய ரேட்டு எனக்கு உண்மையான நம்ம ஸ்டிக்கரிங்க ரொம்ப நாள் ஆச்சுங்களா பண்ணி, ஸோ அதனால் கரெக்டாக தெரில எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் இனிமேல் தான் விசாரிக்கணும் பசங்கள்கிட்ட. பட் ஒர்க் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இது பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இங்கே வந்து பண்ணுங்கள். நல்லா பண்ணுறாங்க, ஒர்க் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறாங்க. அவங்க கடை பேர்லாம் கேட்கல, நான் தான் வழியே காட்டுறேனே, ஸோ அதனால் நான் பெருசாக கடை பேர் கேட்கல.